வெல்கம் டு அறுசுவை இது புதுசுவை. இன்றைக்கி நம்ம மூணு வகையான சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் கார சட்னி செய்கிறதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளி, ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலை, மூணு காஞ்ச மிளகாய், இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிராமல் வறுக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக ஒரு அளவு வதங்கியிருக்கு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக மூணு துண்டு தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை நாலாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நெருப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாவை சுட்டுக்கணும். இந்த சட்னிக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் தரதே இந்த சுட்ட மிளகாய் தான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சாச்சு. இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரை கொரன் தான் இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன், கடுகெல்லாம் வெடித்ததும் கருவேப்பிலை ஒரு கொத்து, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், அது கிரன்ச்சினஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதங்க உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுட்ட மிளகாயோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வெங்காயம் வதக்கும் போது அரை ஸ்பூன் மாசித்தூளும் சேர்த்துக்கலாம். இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூணாவதாக வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கையளவு வேர்க்கடலை, மூணு துண்டு தேங்காய், மூணு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ரெண்டு பல் பூண்டு, இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன்லேயே சேர்த்தா இது கொதிச்சிரும், கொதிச்சா டேஸ்ட் போயிடும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடும். சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மூணு சட்னியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.